வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ரவுண்ட் டூ சாய்ஸ் பில்லிங் சாய்ஸ் பில்லிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில். ஸோ இந்த ரவுண்ட் டூ ஃபில் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்தெந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ரவுண்ட் ஒனில் பெர்ஃபார்ம் பண்ண காலேஜோட டாப் லிஸ்ட் வந்து உங்களுக்கு தரலான் இருக்கேன். அதில் கோயம்புத்தூர் ரீஜன் வந்து ஃபஸ்ட்டு தரப்போகிறோம். இந்த காலேஜஸ் வந்து உங்களோட லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட்லேயும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி இந்த காலேஜஸ் வந்து டாப் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த காலேஜஸ் உங்களோட லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். ஸோ உங்களோட சாய்ஸ் பில்லிங் இப்படி இருக்கட்டும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இதில் சில காலேஜஸில் வந்து 2.5 வரைக்கும் கூட ஃபீஸ் போகுது. அந்தளவுக்கு ஃபீஸ் உங்களால் பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பண்ணணும். 2 lakhs அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக இருக்குது ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரைட், ஃபஸ்ட்டு 5 காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2007 CIT ஃபஸ்ட்டில் இருக்குது, அடுத்து 2006 PSG டெக் செகண்டில் இருக்குது, 2377 PSG ஐடெக் தேர்டில் இருக்குது, நாலாவது இடத்துல 2718 ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, அஞ்சாவது இடத்துல GCT 2005 கவர்மெண்ட் காலேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த அஞ்சும் கோயம்புத்தூர் ரீஜனில் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 5 இடத்துல இருக்கக்கூடிய காலேஜஸும் ரொம்ப நோட்டபிள் காலேஜஸ் தான். 27-12 குமரகுரு, 27-22 ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 26-15 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சேலம், 20-25 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், 27-02 பண்ணாரி. ஸோ இந்த காலேஜஸ் வந்து அடுத்த 5 இடத்துல இருக்கிறாங்க. இதுவும் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கணும், பார்த்துக்கங்க. அதே போல் அடுத்த 5 இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27-39 ஸ்ரீ ஈஸ்வர், 27-11 கொங்கு, 27-09 IRTT, 27-19 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், 27-64 KPR. இதில் இந்த 27-09 IRTTங்கிறது வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஈரோடு அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு, கவர்மெண்ட் காலேஜாக மாறிடுச்சு, IRTTயில் இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க லாஸ்ட் 5 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27-10 கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அட்டானமஸ், 26-18 சோனா சேலம், 26-53 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், 27-35 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 27-51 KGISL. இந்த 20 காலேஜும் வந்து உங்களோட டாப் லிஸ்ட்டில் கோயம்புத்தூர் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் எந்தெந்த காலேஜஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில காலேஜஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் டாப் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த காலேஜஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த லிஸ்ட் இந்த லிஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.